சூரஜ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் 5th பிளேஸில் உள்ளது. சுவிட்சர்லாந்தில் அமைந்துள்ள மிகப்பெரிய சர்வதேச விமான நிலையமாக சூரிச் சுவிஸின் முக்கிய மையமாக உள்ளது. மேலும் இந்த விமான நிலையத்தை பொறுத்தவரை வானிலை ஒத்துழைத்தால் ஓடுபாதைகளில் நடவடிக்கைகளின் விரிவான காட்சிகளுடன் வெளிப்புற கண்காணிப்பு தளம் அமைக்கப்பட்டுள்ளது. ஹேமாத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் 4th பிளேஸில் உள்ளது. தோஹாவின் விமான நிலையம் கத்தாரின் பெயரிடப்பட்ட ஹோம் ஏர்லைன்ஸுக்கான முக்கிய இணைப்பு மையமாக உள்ளது. இந்த விமானம் பல வழிகளில் இது ஒரு சலசலப்பான போக்குவரத்து மையத்தை விட ஒரு ரிசார்ட் ஹோட்டலாக உணர்கிறது. உடற்பயிற்சி மையம், ஸ்காஷ் கோர்ட்டுகள் உள்ளிட்ட பல வசதிகள் உள்ளன. சியோல் இன்சியான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் 3rd பிளேஸில் உள்ளது. சியோசின் முக்கிய சர்வதேச விமான நிலையம் 21 ஆண்டுகளுக்கு முன்பு துறைமுக நகரமாக இன்ஜினியாவில் மீட்கப்பட்ட நிலத்தில் திறக்கப்பட்டது. அன்றிலிருந்து விரிவடைந்து வருகிறது. 2வது பயணிகள் முனையம் 2018 அறிமுகமான விமான நிலையத்தின் நோக்கத்தின் ஒரு பகுதி அதன் திறன் ஆண்டுதோறும் 100 மில்லியன் பயணிகளாக இரட்டிப்பு ஆக்கப்படுகிறது. முதன்மையாக நாட்டின் 2 முக்கிய விமான நிறுவனங்களான கொரியன் மற்றும் ஏசியானாவிற்கு சேவை செய்யும் இன்சியான் இன்டர்நேஷ்னல் அதன் விசாலமான விஐபி ஓய்வறைகள் மற்றும் வசதிகளுக்காக புள்ளிகளை பெறுகிறது. இதில் உட்புற ஸ்கேட்டிங் ரிங், ஸ்பா மற்றும் உள்ளூர் உணவு மற்றும் நடன நிகழ்ச்சிகளுடன் கூடிய கலாச்சார தெரு ஆகியவை அடங்கும். அதாவது தலைநகரிலிருந்து 30 மைல் தொலைவில் இருக்கும்போது அதிவேக ரயில் இணைப்பு முனையத்திலிருந்து நகர மையத்திற்கு அதாவது 43 நிமிடங்களில் பயணத்தை மேற்கொள்கிறது. இஸ்தான்புல் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் 2nd பிளேஸில் உள்ளது. பல நூற்றாண்டுகளாக இஸ்தான்புல் சர்வதேச வர்த்தகம் மற்றும் பயணத்தின் குறுக்கே வழியில் அமைந்திருக்கிறது. எனவே துருக்கிய நகரம் இறுதியாக விமான பயணத்தின் யுகத்திலும் உலக அளவிய போக்குவரத்து மையமாக அதன் நிலையை அடைந்தது இயற்கையானது. 2018 ஆண்டில் திறக்கப்பட்ட பெரும் ஆரவாரத்திற்கும் உலகின் மிகப்பெரிய விமான நிலையமாக மாறுவதற்கான தைரியமான லட்சியங்களுக்கும் மத்தியில் அதன் நவீன வடிவமைக்கப்பட்ட கிரிம்ஷா கட்டிடக் கலைஞர்களால் பாராட்டப்பட்டது மற்றும் செயல்திறன் நிலைமைத்தன்மைக்கு முக்கியத்துவம் அளிப்பதற்காக பல விருதுகளை வென்றுள்ளது. 818 மில்லியன் சதுர அடி மையத்தின் வழியாக பயணிகளை வழிநடத்த ரோபோக்கள் போன்ற உயர் தொழில்நுட்பங்கள் உள்ளன. மேலும் 1 மணி நேரத்திற்கு மொத்தம் 90 விமானங்களை நகர்வதற்கான ஓடுபாதை திறன் ஆகியவற்றுடன் விமான நிலையம் ஒரு முக்கிய உலக அளவிய விமான நிலையமாக திகழ்கிறது. சிங்கப்பூர் சாங்கி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் 1st பிளேஸில் உள்ளது. சாங்கி இந்த ஆண்டு முதலிடத்தை பிடித்துள்ளது. மேலும் இது உங்களுக்கு பிடித்தமான விமான நிறுவனமான சிங்கப்பூர் ஏர்லைன்ஸுக்கு பொருத்தமானது. இப்பகுதியில் உள்ள டஜன் கணக்கான இடங்களுக்கு சிறந்த நுழைவு வாயிலாக இருப்பதுடன் சாங்கி அதன் சொந்த இடமாக உருவெடுத்துள்ளது. 2019 ஆண்டில் விமான நிலையம் மேஷா சாஃப்டி வடிவமைக்கப்பட்ட அறிமுகப்படுத்தியது. உட்புற காடுகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகள் மேலும் 14,000 சதுரங்கள் உள்ளன. அடிவிதான பூங்கா அனைத்தும் ஒரு பெரிய கண்ணாடி குவி மாடத்தின் கீழ். மற்ற இடங்களில் திறந்த வெளி தளங்கள் உள்ளன மற்றும் உலகின் முதல் விமான நிலையம், பட்டாம்பூச்சி தோட்டம், இலவச 24 மணி நேர திரையரங்கம் மற்றும் ஓடுபாதைகளை கண்டும் காணாத கூரைக்குளம் மற்றும் சூடான தொட்டி ஆகியவற்றை காணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.